நாங்க பட்டிமன்றத்தில் பேசுகிற தமிழே ரொம்ப இலக்கியமாக இருக்குன்னு தோணும். அவர்கள் தவறல்ல, அவங்க சூழல் அப்படிப்பட்டது, இருப்பதற்குள்ளேயே இலகுவானது அதுதான். அதுவே வந்து நீங்கள் ரொம்ப தமிழில் பேசுகிறீங்கம்பாங்க, இதுவே ரொம்ப தமிழ்னாக்க. அப்புறம் சில பேர் வேறு எல்லையில் இருப்பார்கள், ரொம்ப தீவிர இலக்கியத்தை பட்டிமன்றத்திலே எதிர்பார்ப்பார்கள். ஊடகங்கள் நடத்துகிற பட்டிமன்றங்களில் தீவிர இலக்கியங்களை பேசவே முடியாது. ஐயா வந்து கதைகளை பற்றி சொன்னார், அதன் நீட்சியாக கூட பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. ஏனென்றால் காலங்காலமாக தமிழ் இலக்கியத்தில் சிறு கதைகளை இயற்றி வந்திருக்கின்ற எழுத்தாளர்கள்தான் சமூகத்தை எப்போதுமே ஒரு அடி முன்னாலே நின்று பார்த்திருக்கின்றார்கள். ஐயா பேச்சு முழுவதும் நான் கேட்கவில்லை, ஒருவேளை ஜெயகாந்தனை பற்றி ஐயா அவர்கள் பேசியிருக்கக்கூடும். கிட்டத்தட்ட 1975 என்று நினைக்கின்றேன், அக்னி பிரவேசம் என்ற கதையை ஜெயகாந்தன் எழுதுகின்றார். ஐயா அதை பற்றி தான் பேசினீங்களா? இல்லை, யுக சந்தியை பற்றி. அக்னி பிரவேசம் என்ற சிறுகதையை ஜெயகாந்தன் எழுதுகின்றார். இந்த கதை எழுதி அது ஆனந்த விகடனில் வெளியான உடனேயே மாபெரும் கொந்தளிப்பு தமிழ்நாடு முழுவதும் எழுகிறது. ஏனென்றால் அப்போது இருக்கிற ஒரே சோசியல் மீடியா அதுதான், பத்திரிகைகளை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது, தொலைக்காட்சி கூட கிடையாது, வானொலி பத்திரிகை அவ்வளவுதான். அப்ப அந்த கதை வந்த உடனே கொந்தளிப்பு எழுகிறது தமிழ் சமூகத்தில். இந்த கதையிலே அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், ஒரு இளம் கல்லூரி மாணவி, ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கலாம், மேபி பியூசி, அப்பெல்லாம் அப்போ பிளஸ் டூ வந்து அப்போ பியூசியா இருந்தது, பியூசி படிக்கிற மாணவின்னு வச்சுக்கோங்களேன். கல்லூரி வாசலிலே பேருந்துக்காக நின்று கொண்டிருக்கின்றாள். பெரும் மழை, அவள் கூட நின்றிருந்த எல்லாருக்கும் பேருந்து கிடைத்து விடுகிறது, இவளுக்கு மாத்திரம் கிடைக்கவில்லை. பெரும் மழை பெய்த உடனேயே அந்த சாலையை கடந்து கல்லூரிக்குள்ளேயே திரும்ப ஓடிவிடலாம் என்று அவள் முயற்சிக்கின்ற போது அவள் முன்னாலே ஒரு பெரிய படகு கார் வந்து நிற்கின்றது. அந்த காரை ஓட்டி வந்த ஒரு கணவான் இறங்கி வந்து அவளுக்காக மழையிலே நனைந்து காரின் கதவை திறந்து வாரண்டி ப்ளீஸ் கேட்டன் என்று அவளை கேட்கின்றார். அவள் மிகச்சிறு பெண், அவள் கல்லூரிக்கு வந்திருக்கிறாளே தவிர மனதளவிலே சிறுமி. ஒரு காரை பார்த்த உடனே இருக்கிற ஒரு இயல்பான ஆர்வம், மழையினுடைய தொந்தரவு, இவ்வளோ பெரியவர் ஒருத்தர் கேட்கிறாரேன்ற ஒரு மறுக்க முடியாத ஒரு தருணத்தில் காருக்குள்ளே ஏறிவிடுகின்றார். அந்த காருக்குள் நடந்த விஷயங்கள் நமக்கு ஓப்பானவை அல்ல. அவளை வீட்டு வாசலுக்கு அருகிலே இறக்கிவிட்டு அந்த கார் போய்விடுகிறது. ஏனென்றால் அந்த கனவானுக்கு இது பழக்கம், அவளுக்கு தான் அது என்ன நடந்தது என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு காலச்சூழலில் இருக்கிறவள் அவள் தான். பெரிய குரலில் அழுது கொண்டே வீட்டுக்கு போய் அம்மாவிடம் நடந்ததை அவள் சொல்ல முயற்சிக்கின்ற போது அந்த தாய் அவளை வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே கூட்டி போய் என்ன நடந்தது என்று கேட்டுக்கொண்டு அவர் ரெண்டு அடி வைத்து விட்டு எல்லாரும் அதற்குள்ளே வந்து ஏன் அழறா, ஏன் குழந்தை அழறான்னு அத்தனை பேரும் கேட்கிற போது, ஒன்றும் இல்லை, மழையில் நனைஞ்சிட்டா அதனால பயந்துட்டா என்று அந்த தாய் சொல்லிவிட்டு அந்த பெண்ணின் தலையில் தண்ணீரை கொட்டி, குழந்தை இது தண்ணீர்னு நினைக்காத, இது தீ என்று நினைத்துக்கொள், நீ இப்போ சுத்தமாகிவிட்ட, இனிமே ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிற போது ஜாகிரதையாக எடுத்து வை என்று அந்த தாய் சொல்லுகிறாள். அதற்கு பிறகு அவள் கல்லூரிக்கு போகிறாள், ஒவ்வொரு அடியையும் எச்சரிக்கையாக எடுத்து வைக்கிறாள் என்று ஜெயகாந்தன் கதையை முடித்திருந்தார். கதை வந்த உடனே தமிழ்நாட்டிலே பெரும் கலாச்சார கோபம் பொங்கி வெடித்தது. அவள் ஒரு தாயா, அவளே ஒழுக்கம் கெட்டவளாக இருக்கிற போதுதான் தன்னுடைய மகளுக்கு இதை ஒரு தாயினால் சொல்லிக் கொடுக்க முடியும் என்று ஒரு கடிதம் வந்தது. நான் சொல்வது ஒரு கடிதம், இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான கடிதங்கள் விகடன் அலுவலகத்தை முற்றுகையிட்டது. இந்த கடிதங்கள் எல்லாவற்றையும் போட்டு முடிக்க முடியாத ஒரு சூழல் விகடன் பத்திரிகைக்கு ஏற்பட்டது, ஒரு பெரும் பிரச்சனையாக மாறியது. இப்போ ஜெயகாந்தன் என்ன செய்தார் என்றால், ஒரு தீர்மானமுள்ள எழுத்தாளன் என்ன செய்வானோ அதை செய்தார். அந்த தாய் இதை செய்யவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? இதுதான் ஒரு கதாசிரியனுடைய உத்தி. ஒரு கதை எழுதிட்டாரு, எல்லாரும் திட்டுறாங்க, ஒரு அம்மா இப்படி செய்யலாமா, இதுவா கற்பு, இதுவா ஒழுக்கம், இதுவா பண்பாடு என்று ஆயிரம் கடிதங்கள் வருகின்றன. அந்த எழுத்தாளர் ஒவ்வொரு கடிதத்துக்கும் பதில் சொல்லி கொண்டிருக்க கூடாது. அவன் என்ன செஞ்சான், அந்த தாய் அப்படி செய்யவில்லை என்றால் அந்த மகளின் வாழ்வு என்னாகி இருக்கும் என்று காட்டுவதற்காக சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற ஒரு நாவலை ஜெயகாந்தன் எழுதினான். அந்த அம்மா அப்படி இல்லாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? இப்சன் பட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லும். இன்றைக்கு இந்த கதையை
கல்லூரி மாணவர்களான உங்களிடம் நான் சொன்னால் உங்களுக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது. இதுதான் யதார்த்தம். சரி, சில சமயம் மிஸ்டேக்ஸ் டூ ஹேப்பன், சில சமயம் தவறுகள் நடக்கின்றன, என்ன செய்யணும், இது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லையே. எவ்வளவு காதல்கள், எவ்வளவு பிரேக்கப், அப்புறம் திரும்ப காதல்கள். இதை ஏற்றுக்கொண்டு விட்ட இன்றைய உலகத்தில் இந்த கதை, இதை கேட்கிற போது இவ்வளோ லூஸாக ஒரு பொண்ணு இருப்பாளா என்றுதான் உங்களுக்கு கேட்க தோன்றுமே தவிர, அந்த 75 பியூசி படித்த ஒரு பெண்ணின் வாழ்க்கை சூழலில் நின்று அதை பார்க்க உங்களால் முடியாது. ஆனால் ஜெயகாந்தனை படிக்கிற போது உங்களால் அது முடியும். அந்த கால சூழலில் நிற்க முடியும். அந்த பெண்ணின் வீட்டு வரந்தாவில் உங்களால் நிற்க முடியும். அந்த இடத்திலே உங்களால் திரும்பி போக முடியும். இதுதான் ஒரு எழுத்தாளருடைய வெற்றி. இலக்கியம் எதை நமக்கு தருகிறது என்றால், காலங்களிலும் தூரங்களிலும் பயணம் செய்கின்ற வசதியையும் வாய்ப்பையும் நமக்கு தருகின்றது. இலக்கியத்தை தாண்டி வேறு எதுவுமே இதை தர முடியாது. உங்களுக்கு டைம் மிஷின் கிடையாது. 75 உங்கள் அம்மாவே சில பேருக்கு பிறந்திருக்க மாட்டாங்க, உங்கள் அம்மாவே கூட சில பேருக்கு பிறந்திருக்க மாட்டாங்க இல்லையா. உங்கள் பாட்டியினுடைய காலம்னு நீங்கள் அதை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சமயத்தில் அல்லது உங்கள் அம்மா மிக இளைய ஒரு 3-5 வயசு 6 வயசில் இருக்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம். அவர்களினுடைய காலகட்டத்துக்கு உங்களால் போக முடியுமா என்றால், ஒரே ஒருத்தருடைய துணையோடு போக முடியும். ஒரு எழுத்தாளரின் துணையோடு மாத்திரம்தான் போக முடியும். அதனால்தான் பொன்னியின் செல்வன் படத்தை மணிரத்னம் அவர்கள் எடுக்க முனைந்த போது தமிழ் படிக்க தெரிந்த எத்தனையோ பேர் திரும்பவும் போய் கல்கியின் பொன்னியின் செல்வனை படித்தார்கள். அந்த தமிழ் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறது என்று நினைத்தவர்கள் அதை ஆங்கிலத்திலே படித்தார்கள். தவறல்ல, தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான் முக்கியம், எந்த மொழி என்பது முக்கியமல்ல. ஆனால் அந்த இலக்கியம் உங்களுக்கு என்ன செய்கிறது? இப்போது நீங்கள் பொன்னியின் செல்வனை படித்தால், நான் இதை பல மேடைகளில் சொல்லுகிறேன், பொன்னியின் செல்வன் பட விழாவிலே கூட சொன்னேன், ஆதித்த கரிகாலன் இறந்த போது கதறி கதறி 1 மணி நேரம் நான் அழுதேன். ஆதித்த கரிகாலன் இருந்து ஒன்றும் அதிகம் இல்லை, 1000 வருஷம் தான் இருக்கு. 1000 வருஷம் கழித்து ஒரு மரணத்துக்காக அழுவது எவ்வளவு முட்டாள்தனம் என்றால், ஒரு எழுத்து நம்மை அழ வைக்கும். காலங்களை தாண்டி பயணம் செய்ய வைக்க இலக்கியத்தால் மாத்திரம்தான் முடியும். சரி, இதுதான் எல்லா இலக்கியமும் செய்திருக்கிறதே, இதில் தமிழ் இலக்கியத்துக்கு என்று என்ன தனியிடம் இருக்கிறது என்று அடுத்த கேள்விக்கு நாம் வருவோம். உலகத்தில் எங்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் சில பேர் பேச ஆரம்பிக்கும் போது சொல்லுவார்கள், தோன்றி சிறந்த மொழிகளிலே சிறந்து தோன்றிய மொழி தமிழ். இந்த மாதிரி அலங்காரங்களில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. எல்லா மொழியும் அதனதன் அளவில் அழகுக்கும் சிறப்புக்கும் பெருமைக்கும் உரியது. எல்லாருக்கும் அவர்களின் தாய்மொழி முக்கியமானது, பெருமை உடைத்தது. இந்த அளவிலே வைத்து தமிழை நாம் பார்க்கிற போது தமிழ் இலக்கியம் எந்த இடத்தில் நிற்கிறது என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்க வேண்டும். என்ன சிறப்பு? நிறைய உதாரணங்களை சொல்லலாம், ஆனால் நேரம் மிக குறைவாக இருப்பதாலே நான் எடுத்து வைத்த சில உதாரணங்களை மாத்திரம் உங்களிடம் சொல்லப்போகிறேன். கோவிட் வந்த பிறகு எல்லா கல்லூரிகள், எல்லா நிறுவனங்களிலும் மென்டல் வெல்னஸ் ஒர்க் ஷாப் என்று நடத்த ஆரம்பித்தார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் கல்லூரியெலாம் நடத்தினாங்களா? நடத்தலை, ஒரே ஒருத்தர் மட்டும் தலையாடுறாரு. நிறைய இடங்களில், நிறுவனங்களில் பெரும்பாலும், ஏன்னா நிறைய பேர் அந்த மன அழுத்தம் இருந்தது, அதனால் மென்டல் வெல்னஸ், அந்த மென்டல் வெல்னஸ்ன்ற சொல் இருக்குல்ல, அந்த சொல் எவ்வளவு வருஷங்களாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு 7-8 வருஷம் கூட இல்லை, நான் கோவிடுக்கு அப்புறம் தான் இங்கே கேட்டேன். உண்மையை சொல்லணும்னு மென்டல் வெல்னஸ்ன்ற சொல்லே, ஏன்னா எங்கள் அலுவலகங்கள்லாம் உடனே ஒர்க் ஷாப் நடத்துகிறாங்க, மென்டல் வெல்னஸ் ஒர்க் ஷாப். அங்கே போனால் நீங்கள் டிப்ரெஸ் ஆகக்கூடாது, நீங்கள் மன சோர்வு அடையக்கூடாது, மன அழுத்த அடையக்கூடாது. வெளியில் வந்த உடனே நீ வேலையிலேருந்து நீக்கப்பட்டாருமாங்க, அப்புறம் எப்படி மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது? நிறுவனங்களில் இந்த கூத்துக்கள்லாம் நடக்கும். மென்டல் வெல்னஸ்ன்ற சொல்லே நான் சமீப காலத்தில் கேள்விப்பட்டது தான். ஏன் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இந்த சொல் முன்னாடி நம்ம கேள்விப்படவில்லை? ஏன்னா மென்டல் வெல்னஸ்ன்றது எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒன்று தானே. ஏன் இது வந்து ஆங்கிலத்தில் இந்த சொல் இல்லவே இல்லை? தேடி 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 பார்க்க ரொம்ப விசித்திரமான சில அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டது. தி வெஸ்டர்ன் சொசைட்டி, மேற்கு உலகம் மனிதர்களை ரெண்டாக பிரித்தது. பைத்தியம் பிடித்தவர்கள், பைத்தியம் பிடிக்காதவர்கள், ரெண்டு தான் பிரிவே. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற கோடு எவ்வளவு நுண்ணியது என்பதை பற்றி அந்த உலகம் சிந்திக்கவே இல்லை. இங்கே இருக்க வேண்டியவ அங்கே இருக்கா, அங்கே இருக்க வேண்டியவ இங்கே இருக்கான்றது நமக்கு தெரியும். இரண்டுக்கும் இடையில் இருக்கிற கோடு இருக்கிறது, மிக மெல்லிய கோடு.
சிலபேர் போயிட்டு வந்திருக்காங்க சிலபேர் போயிட்டு அப்புறமா வருவாங்க சிலபேர் அங்க இருக்க வேண்டியவங்க இங்க இருக்கான் இங்க இருக்க வேண்டியவங்க அங்க இருக்கா இது நமக்கு தெரிந்தது தானே அப்போ ஆனா மேற்கத்திய உலகத்துக்கு இது தெரியல அவங்க கொஞ்சம் விசித்திரமாக நடந்து கொள்கிறவர்களை எல்லாம் அந்த வார்த்தையே கூட இப்போது நாம் சொல்லுவதில்லை பைத்தியப்படுத்தவர்கள்ன்ற வார்த்தை கூட நாம் சொல்லுவதே இல்லை மென்டலி சேலஞ்ச் என்று சொல்கிறோம் மன அழுத்தம் கொண்டவர்கள் டிப்ரஸ் நிறைய வார்த்தை ஆனால் அன்றைக்கு மேற்கத்திய உலகத்தில் சொல்லே கிடையாது சொல்லே கிடையாது சைக்கியாட்ரி என்று வந்தபோது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருத்துவத்துறை என்று தான் அதை சொன்னார்கள் மனநலம் பாதிக்கப்படணுன்றது அவசியம் இல்லை தம்பி மனநலம் நல்லா இருக்கான்றதுக்கு உனக்கு சொல்லுறதுக்கான கிடையாது அந்த சொல் வந்தது மிக தாமதமாக மென்டல் வெல்னஸ் என்ற சொல் அந்த சொல் வந்த போது தான் எனக்கு தோன்றியது இதுக்கான தமிழ் சொல் ரொம்ப நாளா இருக்கேன் இல்ல எவ்வளவு நாளா இருக்கு 10 வருஷமாவா 50 வருஷமாவா 100 200 2000 வருஷமா இருக்கு தமிழ் சொல் மனநலம் மண் உயிர்க்கு ஆக்கம் வள்ளுவத்தில் இருக்கு மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது இது இந்த குறளை படிக்கிற போது எனக்கு பரவசமாக இருந்தது உண்மையிலேயே எனக்கு பரவசமாக இருந்தது ஏன்னால் இனம் என்பது ஜாதி என்று எடுத்துக்கொள்ளவே கூடாது இனம் என்பது உங்களை சுற்றி இருக்கிற குழு இப்போ உங்களுடைய இனம் என்பது மாணவர் குழு ஏன்னா அதுக்கு நடுவில் தான் நீங்கள் இருக்கீங்க அல்லது இந்த கல்லூரி அல்லது உங்களினுடைய இளைய சமூகம் நீங்கள் எந்த வட்டத்தில் இருக்கிறீர்கள் அது அந்த வட்டம் நீங்கள் இருக்கிற வட்டம் அதனுடைய சிறப்பு உங்களுக்கு புகழை தரும் எப்படி என்றால் மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் மனத்திலே நல்ல எண்ணங்கள் இருக்கிற நல்ல மனங்கள் இருந்தால் அது இந்த உலகத்துக்கே செழுமை தரும் என்பதற்கு மனநலம் என்று சொல்லை வள்ளுவன் பயன்படுத்தி இருக்கின்றான் என்றால் என்ன பொருள் மனநலம் கான்செப்ட் இல்லாம சொல் வந்திருக்க அந்த தத்துவம் அந்த சிந்தனை இந்த மண்ணிலே இருந்ததனால் அதற்கான சொல் இருக்கிறது இப்போ இதை நினைக்கிற போதுதான் நமக்கு பரவாயில்லையே இப்ப நேற்றைக்கு முந்தா நாள் சிந்தனையில வருகிற சொற்கள் மற்ற மொழியில இருக்கிற போது இந்த மொழியில் 1000 ஆண்டுகளாக அந்த சொல் இருக்கிறதே என்று நினைக்கிற போதுதான் நாம் கொஞ்சம் எழுந்து உட்கார வேண்டியிருக்கின்றது என்றால் நம்முடைய இலக்கியத்திலே இருக்கிற மாபெரும் சிறப்பு நிறைய பேச வேண்டிய மேடை இது துரதிருஷ்டவசமாக நான் ரொம்ப சுருக்கமாக பேச வேண்டிய ஒரு நேரத்தில் நான் வந்திருக்கின்றேன் சங்க இலக்கியம் உங்களில் பலருக்கு அறிமுகமாக இருக்கும் அறிமுகமாக இல்லாதவர்கள்னு வச்சுக்கோங்களேன் அவங்க முதல்ல ஒரு பாட்டை கொடுத்து படிக்க சொன்னோடன்னு பயந்துருவாங்க எதுவுமே விளங்கலை நாங்கள்லாம் வந்து 10th மனப்பாட பகுதி அது நடத்துகிற ஆசிரியரை பொறுத்தது நல்ல ஆசிரியர் அமைந்தால் நமக்கு ஒரு நாட்டம் வரும் அது எல்லா சமயமும் அப்படி இருக்குன்னு சொல்லவும் முடியாது சில ஆசிரியர்கள் விளங்கிச்சா விளங்கிச்சோன்னு நம்ம தெரியும் தலையாடுறதுக்கு ஒரு வழியே இல்லை நமக்கு ஆனால் உள்ளுக்குள்ள பல கேள்விகள் இருக்கும் ஓயாமல் ஒரு தோழன் தோழி வரங்களே வேற வேலை இல்லையா அவங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கா ஒரு தலைவி இருக்கா உடனே ஒரு தோழன் வேற வேலை இல்லையா உங்கள் போதைக்கு நாங்கள் ஊர்காவான்னு ஒரு சமூக சினிமாவில் டைலாக் வரல நம்ம அந்த தோழன் இவ இவங்க வேலையே இதுதான் சரி அதான் நீ காதலிக்கிறம்மா நீ நேர போய் சொன்னா என்ன உனக்கு சொல்ல மாட்டேங்கிற அது ஒரு பெரும் காட்சியை விவரித்து அதற்கு கீழே ஏதோ ஒரு காதல் டைலாக் மாதிரி ஒன்று வருது இவ்வளவுதான் விளங்கி கொள்ள முடிந்தது இதற்கு காரணம் என்னவென்றால் இதை எப்படி படிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு சரியான துணை அப்போது இல்லை இது எந்த பருவத்தில் படித்தாலும் நமக்கு இளமையை தரக்கூடிய பாடல்கள் சங்க பாடல்கள் சங்கத்தில் இருக்கிற காதல் பாடல்கள் என்ன காரணம் காதல் கவிதைகளை இப்ப நீங்க படிக்கிற எவ்வளவு கவிஞர்கள் எழுதுகின்றார் நிறைய போகன் சங்கரிலிருந்து எத்தனையோ கவிதைகள் ரொம்ப அடிப்படையான கவிதைகள் என்று எடுத்துக்கொண்டால் பிளண்டர் அதாவது நேரடியாக இருக்கும் என்னை ஒரு முறை பார்த்தாய் என் இதயத்துக்குள் முள் தைத்தது எங்கே இன்னொரு முறை பார் முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும் இது ஒரு நேரடியான காதல் கவிதை அன்பே நீ பாதம் பதித்த தடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் ஒரு பையன்றாங்க நான் கல்லூரியில் படிக்கும் போது ஏன் ஒரு சாப்பிட்ற தட்டு வாங்க கூட உனக்கு பக்கு இல்லை உனக்கு இந்த கவிதைகள்லாம் இனிமையாக இருக்கு எல்லாமே இனிமை தான்
ஆனா இந்த கவிதைகளில் நேரடியான ஒரு அணுகுமுறை இருக்கிறது. கொஞ்சம் நீங்க பின்னாடி போனீங்கனாக்க பாரதியை எடுத்துக்கொள்ளலாம். அந்த கவித்துவமான ஒரு காதல் கவிதையில் நம்மை உள்ளே ஆழ்த்து விடுகின்ற திறமை பாரதியினுடைய வரிகளுக்கு இருந்தது. காற்று வெளியிடை கண்ணம்மா, இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன். அமுதூற்றினை ஒத்த இதழ்களும், நில ஊறி ததும்பும் விழிகளும், பத்து மாற்று பொன்னொத்தனின் மேனியும், இந்த வையத்தில் யான் உள்ள மட்டிலும், என்னை வேற்று நினைப்பின்றி தேற்றியே இங்கோர் விண்ணவனாக புரியுமே. அவ வரேன்னு சொல்லியிருக்கா, அவ வந்து வரல. இது பல பேருக்கு வந்து இந்த அனுபவம் இருக்கலாம். கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகளுக்கு இந்த அனுபவம் இருக்கும், அதிர்ஷ்டம் இல்லாதவர்களுக்கு இந்த அனுபவம் இருக்காது. தீர்த்தக்கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடு என்று சொன்னார். தனியாக வர முடியாது, வீட்டில் விட மாட்டாங்க. நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு தான் வரணும். அந்த ஃப்ரெண்டு அங்கே அமைதியாக தனியாக ஒதுங்கி நின்று வெயிட் பண்ணணும். பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடு என்று சொன்னாய், வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. பார்த்த இடத்தில் எல்லாம் உன்னை போலவே பாவை தெரிதடி. இந்த அனுபவம் இல்லாத காதலனே இருக்க முடியாது. இப்படி அனுபவம் இல்லை என்று ஒரு காதலன் சொன்னால் அவனுக்கு காதலே வரவில்லை என்று பொருள். பார்த்த இடத்தில் எல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி. இப்போ இந்த கவிதை நல்லா இருக்கா? கட்டாயமாக நல்லா இருக்கு. மிக அற்புதமான கவிதை. இன்னமும் பின்னாடி போனால் கம்பன் சொல்லாத காதல் கவிதைகளா? சீதையை பிரிந்து ராமன் காட்டிலே திரிகிறான் அல்லவா? சீதையை பிறந்த பாடல்களை சொல்ல எனக்கு நேரம் இல்லை. சீதையை பிரிந்து ராமன் போகிற தடத்தை கம்பன் சொல்லுகின்றான். நடந்து போகிற தடத்தில் காடு தானே, சுற்றி என்ன இருக்கும்? செடிகள், மரங்கள், கொடிகள். அவ நடந்து போற தடத்திலே இருக்கிற செடிகளினுடைய இலைகள் எல்லாம் வாடி உதிர்ந்தனவாம். அவனுடைய உள்ளத்தின் வெம்மையை தாங்க முடியாமல், நெஞ்சத்திலே இருக்கிற சோகத்தினுடைய அந்த சூட்டை தாங்க முடியாமல், போகிற பாதையிலே இருக்கிற செடிகளினுடைய இலைகள் எல்லாம் வாடி உதிர்ந்தன என்று கம்பன் எழுதுகின்றான். மத்துரு தயிரினை போல என்று எழுதுகின்றான். மத்துரு தயிர், அதை நீங்க பார்த்துருக்கீங்களா? இப்ப பெரும்பாலும் நம்ம வீடுகள்ல அந்த தயிர் கிடையறதுன்றதே இப்ப கிடையாது. அப்ப நானும் சின்ன பிள்ளை இருக்கும்போது வீட்டில் அது ஒரு பெரிய வேலை. அது ஒரு கலையத்திலே, பெரிய கலையத்திலே தயிரை விட்டு அதை மத்தால் கடைவார்கள். மோராக்குவதற்கு கடைந்து 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 வெண்ணையே அதில் வந்துடும். அப்படி கடைவார்கள். அந்த கடைகிற போது அந்த தயிர் என்ன ஆகும்? இந்த மத்து இப்படி கடுங்கன்னா அப்படி போகும், இப்படி பண்ணணும் அப்படியே இப்படி வரும். இப்போ அந்த மத்து இருக்கிறதே அதுதான் பிரிவு துயரம் கம்பன் சொல்லுகின்றான். அந்த அங்கே இங்கேயுமா போவது என்னவென்றால், இவனுடைய ஆவி, இவனுடைய ராமனுடைய உயிர் பிரிவு என்கின்ற துன்பத்தினால் கடையப்படுகிற போது அந்த ஆவி இப்படியும் அப்படியுமாக உடலுக்குள்ளே அலைகிறது. இந்த பிரிவு துயர் அதிகமானால் வெளியில போயிடும். மத்தம் ரொம்ப கடைஞ்சிங்கன்னா தயிர் வெளியில போயிடும். இந்த துன்பம் இதை விட அதிகமாச்சுன்னா இந்த ஆவியை வெளியில போயிடுண்டான்னு கம்பன் எழுதுகிறான். இந்த காதல் கவிதைகளை படிக்கிற போது பரவசமாக இருக்கிறதா என்றால் இருக்கிறது. இன்னமும் பின்னால் போனால்தான் ஒரு வித்தியாசம் தெரியும். சங்கப்பாடல்களிலே இருக்கிற காதல் கவிதைகள் இப்படி நேரடியாக இருக்கவே இருக்காது. நல்ல விஷயமா நல்ல விஷயம் இல்லையா? சில சமயம் நல்ல விஷயம் இல்லைன்னு தோணுது. நேரடியா சொல்லுங்கப்ப, ஏற்கனவே எங்களுக்கு விளங்கல. நீங்க நேரடியா சொல்லலாம் தானே நமக்கு கேட்க தோன்றுகிறது. ஆனால் சங்க இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய தனித்துவமே அதனுடைய சற்றுலித்தி, அதனுடைய மென்மை, அதனுடைய நுட்பம்,